நாட்களுடன் லெட்டஸ் செலிப்ரேஷன்ஸ் பிகின். திரு ஆசீர்வாதமாச்சு, முதலமைச்சரனுடைய கடிதத்தில், அவங்க பிரைம் மினிஸ்டருக்கு எழுதின கடிதத்தில் அவர் குறிப்பிடுறது அப்படிங்கிறது, ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இதை தவிர்க்கலாம், ஏன்னா உள்ளூர் மொழிகளுக்கான மாத கொண்டாட்டங்களையும் செய்யுங்க அப்படின்ற ஒரு பரிந்துரை. ஏன்னா இங்கே தமிழ் அப்படின்ற ஒரு மொழி ஏற்கனவே மாநிலத்தினுடைய மொழியாக இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் குறைவதாக தான் இதை எடுத்துக்கொள்ளப்படும். தமிழுக்கான மாத கொண்டாட்டங்களையும் கொண்டு வரலாமே அப்படின்னு அவர் பரிந்துரை செய்கிறார். நல்ல அருமையான ஒரு பரிந்துரையாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா வந்து தமிழ் மட்டுமல்ல, அனைத்து மொழிகளும், அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் நம்ம வந்து மத்திய அரசு அதை வந்து உற்சாகப்படுத்தணும். அங்கே அலுவலர்கள் எல்லாருமே அந்தந்த பிராந்திய மொழிகளை படிக்கணும். அது வந்து அதில் வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. நாளைக்கு நாம் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போஸ்டிங் ஆகி போனாங்கன்னா அந்த மத்திய அரசுகளுடைய அதிகாரிகளுக்கு அங்கே வந்து பிரச்சனைகள் வரும். திடீர்னு ஒரு டெல்லியில் உள்ள ஒரு அதிகாரி அவரை வந்து மேற்குவங்காளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த வங்காள மொழியோட பிரச்சனைகள் அங்க வரும். ஏன்னா அவங்களுடைய டே டு டே அவங்களுடைய சர்வைவல், அதுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி கொண்டு போறதுன்றது வந்து நம்ம படிக்கணும். அதுல வந்து அதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். அதே சமயம் நம்மளுடைய நண்பர் சொன்னாரு, இது வந்து வட இந்தியால கொண்டாடுகள இந்த ஹிந்தி திவஸ் அப்படின்னு வட இந்தியாலும் கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 14 ஆரம்பிச்சு, செப்டம்பர் 14 ஹிந்தி தினம், அதுக்கப்புறமேட்டு ஒரு வாரம் ஹிந்தி வாரம், அப்புறமேட்டு ஒரு மாசத்துக்கு ஹிந்தி மாதம் அப்படின்னு. இது வட இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும், அதாவது வட இந்தியா, கிழக்கு இந்தியா, மேற்கு இந்தியா, தென்னிந்தியா, அனைத்து மாநிலங்களும் ஹிந்தி தினம் கொண்டாடப்படுறது, எங்க கொண்டாடப்படுறது அதெல்லாம் இப்ப வந்து பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ஹிந்தி தின நிறைவு நாள் கொண்டாட்ட விழால ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் பிரிவினைவாதம் சே அரசு இந்த 50 ஆண்டுகளாக பிரிவினைவாதிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஹிந்தி நாள் விழா கொண்டாட்டத்துல பேசும்போது அங்கதான் அந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. அதாவது இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது, ஓகே. அதே சமயம் அதுக்கு இன்னொரு ஆங்கிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கரெக்டா இருக்கும். தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மொழிக்காக பிரதமர் நரேந்திர மோடியோடைய இந்த அரசு 10 வருட அரசு என்னென்ன செய்திருக்குதுன்றதை நாங்க பட்டியல் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எந்த தமிழை பத்தி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்களோ, எந்த தமிழ்நாட்டுல வந்து இவங்களுடைய குடும்பம், திமுகவுடைய முதல் குடும்பம் வந்து வந்து அவங்களுடைய ஸ்கூல்ல ஹிந்தி மொழியை கத்து கொடுத்துருக்காங்களோ, சௌராஷ்டிரால போய் தமிழ் சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அதே மாதிரி வந்து காசி தமிழ் சங்கம் 27 கோடி. வெரி குட். இந்த கேள்வியை நீங்க எதிர்பார்த்து, நான் கண்டிப்பா எதிர்பார்த்த உண்டு. அதாவது வந்து சமஸ்கிருதம் அப்படின்றதுக்கு எத்தனை நிறுவனங்கள் இருக்குதுன்றதை நான் வந்து பட்டியலிட்டு சொல்றேன் உங்களுக்கு. அது அதை பத்தி உங்களுக்கு புரிதல் வரும். மொத்தமா 19 மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இல்ல இல்ல, நான் ஃபுல் டேட்டா சொல்ல, மொத்தம் 19 மத்திய பல்கலைக்கழகங்கள், அதுக்கப்புறம் 5 மத்திய அரசு நிறுவனங்கள். இது வந்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் அப்படி கொண்டு வருதன் அடிப்படையில ஒரே மொழியாக நாடுகளும் ஹிந்தி இருக்க வேண்டும் அப்படின்ற அரசியல் நோக்கம். அதுதான் தவறான, அதுதான் மேடம் தவறான புரிதல் அப்படின்னு. அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையிலே நாங்க வந்து தாய்மொழி கல்வியை நாங்க ஏன் வந்து திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறோம்? தயவு செய்து அந்த பேராகிராஃப போய் பாருங்க, 4.12 தேசிய கல்விக் கொள்கை, அதனுடைய பிரைம் இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லுமா? அந்தந்த ஊர்ல எந்த பிராந்திய மொழியோ அல்லது குழந்தையோடைய தாய்மொழியோ அதைதான் கத்துக்கணும்னு முதல்ல அதுலதான் இன்சிஸ்ட் பண்றோம். நாங்க அந்த தேசிய கல்விக் கொள்கையில நாங்க இந்திய ரெண்டு விஷயம் திரு ஆசீர்வாதம் சொல்றது சரி. சமஸ்கிருதத்துக்கு வந்து பல கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால அந்தந்த கல்வி நிலையத்துக்கும் பணம் கொடுக்கும்போது பெருசா தெரியும்னு சொல்றாரு. எங்க கேள்வியே அதுதானே, ஏன் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் அத்தனை கல்வி நிலையங்கள்ல வந்து நீங்க வந்து இருக்கை வச்சிருக்கீங்க? யுனெஸ்கோ வந்து ரெண்டு மொழியை, இந்தியாவில் உள்ள ரெண்டு மொழியை செம்மொழின்னு சொல்லிச்சு, அதுலயும் எல்லா கிரைட்டீரியாவும் ஃபிக்ஸ் ஆகிறது தமிழ்னு சொல்லி இன்னும் ஒரு புகழ் மாலை சொல்லிச்சு. தமிழுக்கே அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தானே சொல்லி கேட்கணும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். அது அதுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து விடை இல்லை. இன்னொன்னு வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை பத்தி சொன்னாரு, நாங்க வந்து இவங்களெல்லாம் வந்து மாநில மொழிகளெல்லாம் வளர்க்கணும்னு பேசியிருக்கோம்னு சொன்னாங்க. 2 கோடி பேர் வேலை கொடுப்போம்னு கூட சொன்னாங்க. விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகனு கூட சொன்னாங்க. அது மாதிரி இது சொல்லுவாங்க, கேட்டுக்குவோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சொல்லுங்களா, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, சமஸ்கிருதம் பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா, 19 மத்திய பல்கலைக்கழகம், 5 மத்திய ஆராய்ச்சி நிறுவனங்கள், 15 மாநில பல்கலைக்கழகங்கள், 124 இது ஆராய்ச்சி தன்னாட்சி நிறுவனங்கள். இதெல்லாம் வந்து எந்த பீரியட்ல வந்து அதிகமா செஞ்சாங்க தெரியுங்களா? நேருவோட காலத்துல ஆரம்பிச்சு, இந்திரா காந்தியோட காலத்துல ஆரம்பிச்சு, அப்படியே ராஜீவ் காந்தி அப்படின்னு படிப்படியா வந்தது.
அதாவது இந்த 10 வருடங்கள்ல நாங்க வந்து இந்த சொன்ன இல்லைங்களா 150 160 சமஸ்கிருத நிறுவனங்களை நாங்க நிறுவல, அது நிறுவனத்துக்கு முடியாது, வாய்ப்பும் கிடையாது. பொருளாதாரம் இண்டஸ்ட்ரியலை அதெல்லாம் வந்து கடந்த 10 வருட 11 வருட பாஜக ஆட்சி காலம் அப்படின்னு நீங்க அதை கிளைம் பண்றதும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சா அது நேரு காலத்துல இருந்து நீங்க கொண்டு வரப்பட்டது. நீங்க வந்து இதுக்கு பிறகு இடைவெளி ஏன் கூட எந்த ஒரு இந்த சமஸ்கிருதத்துடைய அந்த நிறுவனங்களுக்கும் போங்க, அங்க வந்து அந்த பெயர் பலகை இருக்கிறீங்களா, பவுண்டேஷன் ஸ்டோன்ல ஆரம்பிச்சு இனாகுரேஷன் ஸ்டோன் வர அதுல வந்து எந்த பீரியட் இருக்குது, யாரு இனாகுரேட் பண்ண அப்படின்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சு. நிறுவனங்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்தா நிதி அதிகம். கொண்டாடு தச்சு நைசல்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.